1948 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 நாள் ஹோண்டா மோட்டார் நிறுவனம் உருவானது. மோட்டார் சைக்கிள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த சோயிச்சிரோ ஹோண்டா என்பவர் ஹோண்டா மோட்டார் நிறுவனத்தை உருவாக்கினார். 1960களில் ஹோண்டா நிறுவனம் உருவாக்கிய வாகனங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அதன் C100 சூப்பர் கப் வாகனம் உலகில் அதிக விற்பனையான வாகனமாக இருந்தது. விலை குறைவான எரிபொருள் திறன் கொண்ட கார்களால் 1970களில் ஹோண்டா நிறுவனம் உலக புகழ் பெற்றது. ஹோண்டா நிறுவனத்தை தொடங்கும் முன் சோயிச்சிரோ ஹோண்டாவுக்கு ஒரு நிலையான வேலை இல்லாமல் இருந்தது. சிறுவயதில் தந்தையின் சைக்கிள் ரிப்பேர் கடையில் உதவி புரிந்த அவருக்கு படிப்பில் பெரிய அளவில் நாட்டம் இல்லை. மெக்கானிக், குழந்தை காப்பாளர், ரேஸ் கார் டிரைவர் என பல்வேறு பணிகளை செய்துள்ளார். இரண்டாம் உலக போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டு இடிந்த நிலையில் இருந்த ஒரு தொழிற்சாலையை மேம்படுத்தி புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் இறங்கினார். அந்த சமயத்தில் நிறைய 2-ஸ்ட்ரோக் என்ஜின்கள் அவருக்கு கிடைத்தன. அவற்றை சைக்கிள்களில் பொருத்தி மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனத்தை உருவாக்கினார். தந்தையின் சைக்கிள் கடையில் வேலை செய்த அனுபவம் அவருக்கு உதவியது. இவ்வாறு அவர் தயாரித்த பைக்குகள் ஜப்பானியர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. இதன் வெற்றியை தொடர்ந்தே ஹோண்டா மோட்டார் நிறுவனம் உருவானது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1941 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 நாள் பேர்ல் ஹார்பர் பற்றிய முதற்கட்ட தகவல்களை சேகரித்தது ஜப்பான். அமெரிக்காவிலிருந்து 2000 மைல் தொலைவிலும் ஜப்பானிலிருந்து 4000 மைல் தொலைவிலும் பசிபிக் பெருங்கடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பேர்ல் ஹார்பர். பேர்ல் ஹார்பரை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் எத்தனை போர்க்கப்பல்கள் உள்ளன என்பதை கணக்கிட்டு ஜப்பானுக்கு தகவல் அனுப்பும்படி மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருந்த ஜப்பான் அதிகாரிகளுக்கு கட்டளை வந்தது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு பசிபிக்கில் உள்ள பல பகுதிகளை ஜப்பான் ஆக்கிரமிக்க தொடங்கியது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுத்தது. ஜப்பான் தனது ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்தால் போர் தொடுக்கும் நிலை ஏற்படும் என தெரிவித்தது. விரைவில் ஜப்பான் பிரதமராக பதவியேற்க இருந்த போர்த்துறை அமைச்சர் ஹிடேக்கி டோஜாவுக்கு பின்வாங்கும் எண்ணம் சிறிதும் இல்லை. அமெரிக்காவின் அறிக்கையை இறுதி எச்சரிக்கை என கருதிய ஹிடேக்கி முதல் தாக்குதல் தங்களுடையதாகவே இருக்க வேண்டும் என முடிவு செய்தார். அதன்படி ஹவாயில் இருந்த ஜப்பான் அதிகாரி நாகே கிட்டாவிடம் பேர்ல் ஹார்பர் குறித்த ராணுவ தகவல்களை சேகரிக்க உத்தரவிட்டார். ஜப்பானின் இந்த தகவல் பரிமாற்றத்தை அமெரிக்கா இடைமறித்து அறிந்தாலும் அதன் முழு விவரம் 1 மாதத்துக்கு பின்னரே தெரிய வந்தது. ஆனால் அதை அமெரிக்கா பெரிதாக பொருட்படுத்தவில்லை. 2 மாதங்களுக்கு பின்னரே தங்களுக்கு கிடைத்த தகவலின் ஆபத்து அமெரிக்காவுக்கு புரிந்தது. 1941 ஆண்டு டிசம்பர் மாதம் 100 கணக்கான ஜப்பானிய போர் விமானங்கள் பேர்ல் துறைமுகத்தின் மீது குண்டு மழை பொழிந்தன. 2400 அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். அடுத்த நாள் ஜப்பான் மீது போர் தொடுப்பதாக அறிவித்தது அமெரிக்கா.